இந்த பக்கம் ஆந்திரா இருக்கு, இந்த பக்கம் கேரளா இருக்கு. டெய்லி போவங்களா? பாண்டிச்சேரிக்கு எவ்வளவுங்க டிக்கெட்டு? லோக்கல் பஸ்ல 80 ரூபா, 84 ரூபா. மப்சல் பஸ்ல போனீங்கன்னாக்கா 160 ரூபா. 160 ரூபா எத்தனை ஒரு குவாட்டருக்கு போவாங்களாங்க? பாண்டிச்சேரிக்கு எத்தனை நாளைக்கு போவாங்க? 8000 ரூபா சம்பளம், 10000 ரூபா சம்பளம், மாசம் 30 நாளைக்கு குடிப்பாங்களா போய் பாண்டிச்சேரியில? அப்புறம் இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில டாஸ்மார்க் இருக்கு, கர்நாடகத்துல இருக்காங்க. ஏன் இந்தியா பூரா நீ நிறுத்து? எத்தனை எத்தனை அம்மா உணவு வந்திருந்திருக்கோம், அம்மா மருந்து வந்திருந்திருக்கோம், 20 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாத மக்கள் அம்மாவினுடைய நல்வாழ்வு திட்டங்களை நம்பித்தாங்க அந்த பகுதி மக்களே இருக்காங்க. மக்களுக்கு லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க, ட்ரெஸ் தராங்க, புக்கு தராங்கங்கறாங்க. அம்மா சும்மா தராங்க. கேந்திரத்துக்கு 20 ரூபா கட்டும், 200 ரூபா கட்டும் சார். அதுக்காக ஏழை மக்களை அடிச்சு அந்த வருமானம் தாங்க வாங்க சொன்னாங்களா? அது எதுக்குங்க? அது இந்த எங்க பாவத்தை எடுத்து அங்க வருமானம் அனுப்ப சொன்னாங்களா? கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 6 லட்சம் பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். மக்களும் வருமானம் வச்சு அம்மா அதை எடுத்து கொடுக்கறாங்க. அதுக்கு அம்மா செய்யறாங்க, அம்மா செய்யறாங்க. அம்மா எங்களுக்காக இலவசமா எதுவுமே செய்யல சார். இந்த கிரைண்டர் கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, அதுல படம் போடுக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அந்த படம் போடுக்கிறது யாருட்ட பணத்துல யார் படம் போடுக்கிறது? இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இல்லை இல்லை, நீ நீ யார்கிட்டயோ ஓட்டு வாங்கிட்டு வர, கலைஞராக இருக்கட்டும், அது ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நீ ஒரு இடம் விடாத படம் போ. கவர்மெண்ட் எம்பளம் சின்னதாக இருக்குது, ஓம் படம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஜீரணிக்க முடியுதான் பாருங்க. இந்த குடிக்கு ஆம்பளை அடிமையை வச்சு தான் நாங்கள் வாங்கி அந்த மிக்சி கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் வந்து நடுத்தரில் போடுவோம், இல்லை கடலில் போடுவோம். நாங்கள் எந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வாழலை, எங்கள் உழைப்பை நம்பி தான் வாழ்றோம். நாங்கள் வீட்டு வேலை சேர்ந்தால் தான் எங்களுக்கு சோறு. அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணல, அதனால அவங்களுக்கு குடும்பம் தான் என்னன்னு தெரியல. சாராய கடையில வருமானம் வரதை வச்சு தான் அவங்க இல்லாமல் இந்த பல நலத்திட்டங்கள் செய்யறாங்க. அந்த நலத்திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பிராந்தி கடையும் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது சார். இதை நீங்க ஜெயலலிதா வீட்டாண்ட கொண்டு வைக்கலாம், இந்த கலைஞர் வீட்டாண்ட வைக்கலாம், கலைஞர் பிள்ளை வீட்டாண்ட கொண்டு வைக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. அங்க வந்து ஆம்பளைங்க குடிச்சிட்டாங்க, அம்மனுமா பட்டு நிற்காம பாரு, அப்ப அவங்களுக்கு தெரியும். இனிமே அந்த அம்மா எல்லாம் அரசியலுக்கு வரவே முடியாது சார். நாங்களாம் அந்த கட்சிக்காரங்க தான். இந்த மாதிரி 108 தாலி எடுத்துட்டு அந்த அம்மாளுக்கு இப்ப நாங்க ஓட்டே போட மாட்டோம். எங்களுக்கு அப்படியே மிக்சி கிரைண்டர் வாங்க, நாங்க ஓட்டு யாருக்கும் போட மாட்டோங்க இனிமே.